பிரைசுனார் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18:13, ஜான் சாப்டர் 18:13. முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாக இருந்தான். இதிலிருந்து என்ன பேசுகிறாரு? இயேசு முதலாவது அண்ணா கிட்ட கொண்டு போனாங்க, பிறகு காய்பா கிட்ட கொண்டு போனாங்க, பிறகு பிலாத்துகிட்ட கொண்டு போனாங்க, பிறகு ஏறுவத்துட்டு கொண்டு வந்தாங்க, பிறகு பிலாத்துக்கிட்ட கொண்டு வந்தாங்க, பிறகு ஆலோசனை சங்கத்தில் கொண்டு விட்டாங்க, பிறகு கொல்கத்தா வரைக்கும் கொண்டு போனாங்க. இத்தனை அலைச்சலையும் கிறிஸ்து தாண்டினார். எதற்காக? நீங்களும் நானும் அலைந்து திரியக்கூடாது என்பதற்காக. என் லைஃப்பில் ஒரே அலைச்சல் அலைச்சல், இவ்வளவு அலைந்தும் இவ்வளோதான் சொற்ப காசு. சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ அலையிறேன். ஒரு வேலைக்கு பத்து மாதமாக அலைஞ்சிட்ருக்கேன். ஒரு காசுக்கு இத்தனை காலமாக அலைகிறேன். அலைந்து அலைந்து என் லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலை. ஹலோ, நமக்காக அலைச்சல்களை முடித்தவர் அண்ணா கிட்ட, காய்பா கிட்ட, பிலாத்துக்கிட்ட, ஏறதுக்கிட்ட, பிலாத்துக்கிட்ட, ஆலோசனை சங்கத்துக்கிட்ட, கொல்கத்தா வரைக்கும் அலைந்து சிலுவை தூக்கி அலைந்து தன் ஜெயத்தோடு தன் காலத்தை முடித்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கிறிஸ்து இன்றைக்கு எந்தெந்த அலைச்சல்களோ உங்கள் அலைச்சல்களுக்கு ஜெயம் கொடுப்பாராக. அலைந்து திரிந்து விடாதவர், காரியத்தை ஜெயமாய் முடிக்க செய்கிறவர், இந்த நாள் முடிக்க செய்வாராக. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே யார் லேபர் வார்டோடு லேபர் பெயினில் போகிறீங்களோ சுக பிரசவத்தை கட்டளையிடுவாராக. இந்த நாளுக்குள்ள கிருபை உண்டாவதாக. டேக் திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட். மங்கள காரியம் ஃபிக்ஸ் ஆகிற நாளாக இருக்கட்டும். க்ளோரி டு காட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.